கிறிஸ்து இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிமார்களே, இரட்சகர் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாள் முழுவதும் நம்மை தேடி வந்த இம்மானுவேல் தேவனை முழு உள்ளத்தோடு கூட நாம் தேடி ஆராதிப்போம். அவர் மகத்துவமான பிரசன்னத்தினால் நம்மை நிரப்ப வல்லவராயிருக்கிறார். இந்த வருஷத்தின் கடைசி நாட்களில் இருக்கிற நமக்கு நம்மையே ஆராய்ந்து பார்க்கும் சத்தியத்தை கர்த்தர் தருகிறார். வெளிப்படுத்தல் 2 அதிகாரத்தில் 4 வசனத்தை பாருங்கள். எபேசு பட்டணத்திலிருந்து அந்த எபேசு சபைக்கு, இந்த சபை மக்களுக்கு கர்த்தர் சொன்ன சத்தியம் இன்றைக்கு உலகில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவ மக்களுக்கும், விசுவாசிகளுக்கும், ஏன் உலகில் வாழும் எந்த மக்களுக்கும் ஒரு மிக ஆழமான ஒரு சத்தியமாகும். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று அவர் சொன்னார். ஆமாம் நண்பானவர்களே, காலங்கள் மாற, சூழ்நிலைகள் மாற, மனிதர்களுடைய வசதிகள் வாய்ப்புகள் வளர வளர, இன்றைக்கு எத்தனையோ கோடி மக்கள் தன் வாழ்க்கையை உயர்த்திய கர்த்தராகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை தேடுவதை விட்டுவிட்டார்கள். அவருடைய வேதத்தின்படி நடப்பதை அவர்கள் மறந்து விட்டார்கள். எந்த ஒரு சூழ்நிலைக்கும் தேவனுடைய சமூகத்தில் ஜெபிப்பதை எல்லாரும் மறந்து விட்டார்கள். தேவன் மேல் வைத்த அன்பு இன்றைக்கு மறைந்திருக்கிறது. அதனுடைய விளைவுதான் மனித உறவுகளில் அன்பு என்பது இல்லை, சமாதானம் என்பது இல்லை, சத்தியத்தினுடைய சந்தோஷம் என்பது இன்றைக்கு மனித உறவில் இல்லை. இதைத்தான் ஆண்டவர் இந்த வருஷத்தின் கடைசி நாட்களில் தன் ஜனங்களுக்கு தேவன் சுட்டி காட்டுகிறார். ஆதியிலிருந்த அந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு என்று சொன்னார். ஆகவே இது எதற்காக சொல்லுகிறார் தெரியுமா? நம்மே நாம் ஆராய்ந்து பார்த்து தேவன் ஒருவரையே தாய்க்கு மேலாய், தகப்பனுக்கு மேலாய், மனைவி பிள்ளைகளுக்கு மேலாய், ஏன் நமது உயிருக்கு மேலாய், ஆண்டவராய் இயேசுவையே நாம் அதிகமாய் அன்பு செய்வோம். அவரை அன்பு செய்தால்தான் அவருடைய வேத வசனங்களை நாம் அனுதினமும் கைகொள்ள முடியும். ஆமென் அன்பானவர்களே. எருமையா 32 அதிகாரத்தில் 20-23 உள்ள வேத பகுதிகளை பாருங்கள். இஸ்ராயல் மக்களை பல அற்புதங்களை செய்து எகிப்திலிருந்து தேவன் விடுதலை செய்தார். சிவந்த சமுத்திரத்தை 2 திறந்து அந்த சமுத்திரத்தில் இஸ்ரவேல் மக்கள் நடக்கும்படி செய்தார். அவர்கள் கண்கள் பார்க்க லட்சக்கணக்கான எகிப்திய இராணுவம் அதே சமுத்திரத்தில் அழிந்து போகும்படி செய்தார். ஆனால் அந்த மக்களோ அந்த பட்டணத்துக்குள் நுழைந்த பிறகு அந்த தேசத்தை சுதந்திரித்து சகல நன்மைகளை பெற்றார்கள். ஆனால் தேவனை மறந்து விட்டார்களாம். எருமையா 32:33 பாருங்க. அவர்கள் எனக்கு முகத்தை அல்ல முதுகை காட்ட ஆரம்பித்தார்கள் என்று தேவன் மனம் கலங்கினார். ஆமை நண்பானவர்களே, உலகத்தையும் உலக மேன்மையும் உலக சந்தோஷத்தையும் உலக இச்சையும் உலக ஆடம்பரங்களையும் பார்க்க ஆரம்பிக்க ஜனங்கள் தேவனுக்கு முதுகை காட்ட ஆரம்பித்து விட்டார்களாம். என் அன்பான சகோதரனை சகோதரிமார்களே, நாட்களின் கடைசி நாட்கள் இருக்கிற நாம் நம்மை ஆராய்ந்து பார்ப்போமா? நம்ம உயிர்ப்பித்த தேவனை நாம் மனம் வருந்தி அவருடைய பாதத்தை பற்றி கொண்டு உயிருள்ள காலமெல்லாம் அவரே அன்பு செய்து அவரே பற்றி கொண்டு அவரை மகிமைப்படுத்தி வாழ்கிறவர்களாக நாம் நடப்போம். கர்த்தர் நம்மை அபிஷேகித்து உயர்த்த வல்லவர். ஜெபிப்போம். அன்பின் நேச பிதாவே, மகா இரக்கம் உள்ளவரே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாய் நீர் வெளிப்பட்டீரே. ஆதியில உம்மேல் நாங்கள் வைத்த அன்பை விட்டோம் என்பதை எங்களுக்கு சுட்டி காட்டினீர். உமக்கு கோடி நன்றி. ஆனாலும் உலகம் முடியும் மற்றும் ஏன் நித்தியம் மறைக்கும், நீர் எங்கள் மேல் வைத்த அன்பை ஒருபோதும் மாற்றவே இல்லை. அத்தனை பெரிய அன்பின் தெய்வமே, உமது தாழ்ப்பணிந்து வணங்குகிறோம். எங்களை வாழ்க்கையை சுத்திகரிப்பீராக. உன் பக்கம் பூரணமாக எங்களை இழுத்துக்கொள்ளும். உமையே மகிமைப்படுத்துவோம். என்னோடு ஜெபிக்கிறவர்களை ஆசீர்வதியும் ரட்சியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.